ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். இன்ன நான் சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான நியூஸோட வந்திருக்கோம். அது எதை பத்தி தானே யோசிக்கிறீங்க? ஆக்டர் ஷாருக்கான் பத்தி. ஆக்டர் ஷாருக்கான் இந்தியன் சினிமாலேயே ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிச்சவருன்னு சொல்லலாம். நிறைய லீட் மூவிஸ் பண்ணியிருக்காரு, இதர் இன் நார்த் ஆர் சவுத். சவுத்லேயுமே மணிரத்னம் அவர்களோட மூவியில உயிரேவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. இந்தியன்லையுமே அவரோட நிறைய எபிக் மூவிஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இவரோட கெரியர் இருக்கும்போது 35 இயர்ஸ் தான் இந்தியன் சினிமாக்கு இவர் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸோட நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரு ரொம்ப பெரிய லீடிங் ஆக்டரா இருக்கிறவங்க இன்னொரு டெபியூட்டன் கூட நினைக்கிற ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா நார்த்ல இதை பிரேக் பண்ண ஒரு ஆக்டர் தான் ஷாருக் கான் சொல்லலாம். நிறைய டெபியூட்டன்ட் ஃபீமேல் லீட்ஸ வளர்த்து விட்டுருக்காரு. தீபிகா படுகோனோட ஃபர்ஸ்ட் மூவியா இருக்கட்டும், அனுஷ்கா சர்மாவோட ஃபர்ஸ்ட் மூவியா இருக்கட்டும், இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாவே இருந்திருக்காங்க இவங்களுக்கு. இந்த மாதிரி ஷாருக் கான் அவர்கள் மட்டும்தான் நாங்க ஃபீமேல் லீட்ஸா பண்றோம்னு சொல்லும் போது அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இருந்தது. ஆனா அவர் மட்டும்தான் எங்க எல்லாருமே நம்பி இந்த படத்துல எல்லாம் நடிச்சாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பத்தி வருது. 35 இயர்ஸ் தான் இந்தியன் சினிமால இவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ற இவளுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. லொக்கார்னோ பிலிம் ஃபெஸ்டிவல்ல இவருக்கு ஒரு அவார்டு நடக்க போகுது. இவரோட இந்த இந்தியன் சினிமாக்கோட கான்ட்ரிபியூஷனுக்காக இவருக்கு இந்த அவார்ட் கிடைக்க போகுது. ஆகஸ்ட் 10 தான் இந்த அவார்டு நடக்க போகுது. அதை தொடர்ந்து இவர் என்ன பண்ண போறாரு, August 11 இவர் பிரஸ் மீட் கொடுக்கறதா சொல்றாரு. இந்த அவார்ட பத்தி ஷேர் பண்ணிக்க. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் தபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் ஷாருக் கான் கையில இருந்து எனக்கு வரணும் அப்படின்னு நான் நினைச்சது. ஓம் சாந்தி ஓம்னு ஒரு படம் நான் அவருக்காக பண்ணேன். அவர் இதுல நான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் ஷாருக் கான் இருந்து வாங்க முடிய பெரிய கிஃப்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸ் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. ஷாருக் கானை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டர் கண்டிப்பா ஷாருக் கான் தான். இவர் எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆனவனா, அவரோட சிம்பிளிசிட்டிக்காக. அவர் எங்க இருந்து வந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் இவர் கெஸ்ட் ரோல்ஸா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கேமியோ கேட்டாலும் எப்பயுமே நோ சொன்னதில்ல. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காகவும் கேமியோ பண்ணாரு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இவரை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்படி இருக்க மறக்காம சினிமாஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.